அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதுகை மூனை எய்பு இந்த டாபிக்ல இருந்து ஒவ்வொரு தேர்விலும் இரண்டு வினாக்கள் வருது. ஏன்னா போன 2019லயும் இரண்டு வினாக்கள் இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, 2018லயும் இந்த டாபிக்ல இருந்து இரண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மூனைன்னு என்னன்னு தெரிஞ்சுப்போம். மூனைன்னு முதல் எழுத்து ஒன்று வருவது. திருக்குறள் மொத்தம் 7 சீர் இருக்கு. இது ஒரு சீரு, இது 2வது சீரு, 3வது சீரு, 4வது சீரு, 5வது சீரு, 6வது சீரு, 7வது சீரு, மொத்தம் 7 சீர் இருக்கு. மூனைன்னு எந்தெந்த சீர்ல முதல் எழுத்து ஒன்றி வருது அதுதான் மூனை. இப்ப எடுத்துக்காட்டு, இது பற்றுக ப முதல் எழுத்து ஒன்றி வருது. 2வது சீர்லயும் பற்றற்றான் இதுல ப 2வது சீர்லயும் ஒன்று வருது. பற்றினை 3வது சீர்லயும் ஒன்று வருது. இதை இதே போலதான் நம்ம பார்த்து இதுக்கான சரியான பதில் நம்ம கொடுக்க போறோம். அடுத்தது எதுகைன்னு 2வது எழுத்து ஒன்று வரணும். இந்த முதல் சீர்ல 2வது எழுத்தும் ஒன்று வருது, அதே போல 2வது சீர்லயும் ஒன்று வருது, 3வது சீர்லயும் ஒன்று வருது. ஓகே, இப்ப நம்ம அடுத்தது ஒரு டேபிள் காலம் பார்க்க போறோம். அதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சீர்ல முதல் சீரு மற்றும் 2வது சீரு மூனையா வந்துச்சுன்னா அதற்கு மூனை இனின்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது அந்த சீர்ல முதல் எழுத்தும் 3வது எழுத்து அதாவது 3வது சீரும் ஒன்றி வந்தால் அது பொழிப்பு. ஒரு சீர்ல முதல் சீரும் 4வது சீரும் ஒன்றி வந்தால் அது உருவு. அதே போல முதல் சீரு 2வது சீரு 3வது சீரு ஒன்றி வந்தால் அது கூலை. முதல் சீர் 3வது சீர் 4வது சீர் ஒன்றி வந்தால் அது மேற்குத்துவாய். முதல் சீர் 2வது சீர் 4வது சீர் ஒன்று வந்தால் அது கிழக்குத்துவாய். முதல் சீர் 2வது சீர் 3வது சீர் 4வது சீர் ஒன்று வந்தால் அது முற்று. இந்த மூனை எதுகை ஏபு இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே மெத்தடு தான். ஓகே, இப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வினாக்கு நம்ம பார்ப்போம். இப்ப இங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இந்த திருக்குறளுக்கு எதுகை வகை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எதுகை என்ன, அது 2வது எழுத்து ஒன்று வரணும். இந்த முதல் சீல பாருங்க இரு இருக்கா, 2வது சீல பாருங்க இரு இருக்கா, 3வது சீல இருக்கு பாத்தீங்களா இரு. அப்பனா 1, 2, 3 1, 2, 3 வந்துச்சுன்னா இங்க கொடுத்துருக்கோம் கூலை. இது எதுக்கு கூலை, எதுகைக்கு. ஓகே, அப்பனா இந்த ஆன்சர் என்னது, கூலை எதுகை. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். இந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வினிர்வகுத்து உள்ளின்று உடனும் பசி. இக்குறிப்பாவில் காணப்படும் மூனை என்னன்னு கேட்டிருக்காங்க. மூனை என்னன்னா முதல் எழுத்து ஒன்று வரும். இதுல முதல் சீர்ல பாருங்க வி இருக்கா, 2வது சீர்ல வி இல்ல, 3வது சீர்ல வி இருக்கு, 4வது சீர்ல வி இருக்கு. அப்பனா என்னது, 1, 2 கிடையாது, 3, 4 1, 3, 4 வந்தால் அது வந்து மேற்கத்துவாய் முனையாகும். அப்படி எதுக்கு கேட்டிருந்தாங்கன்னா மேற்கத்துவாய் எதுகை ஆகும். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும். இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை தேர்க. இப்ப எதுகைன்னு என்னது, 2வது எழுத்து ஒன்று வரணும். முதல் சீர்ல லாயிருக்கு, 2வது சீர்ல இல்ல, 3வது சீர்ல லாயிருக்கு, 4வது சீர்ல லாயிருக்கு. அப்பனா 1, 3, 4 1, 3, 4 வந்தா அது வந்து மேற்கத்துவாய். எதுக்கு இது, எதுகைக்கு மேற்கத்துவாய். ஓகே, அடுத்தது தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம். இக்குறட்பாப்பில் இடம்பெற்றுள்ள சீர் மூனை காண்க. மூனைனா என்னது, முதல் எழுத்து ஒன்று வரணும். தானம் த த இப்பனா என்னது, 1, 2, 3 1, 2, 3 வந்துச்சுன்னா அது கூலை. எதை கேட்டா எதுகை போட போறீங்க, மூனை கேட்டா மூனை போட போறீங்க. ஓகே, அவ்வளவுதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, தமிழ் பாடத்திலிருந்து மிக முக்கியமான வினாக்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த டாபிக்ல இருந்து ரெண்டு வினாக்கள் வந்து ஒரு எக்ஸாம் கேட்கறாங்க. இதனால அந்த தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா அந்த ஒரு டேபிள் காலம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால நோட் பண்ணி எழுதிக்கோங்க, நல்லா மாப்பா பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.